ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குஜராத்திற்கு சென்றுள்ளார். தமிழ் சங்கம் சார்பில் நடைபெறும் பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள குஜராத் சென்றுள்ள ஓ பன்னீர்செல்வத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட்டால் ஆதரவு அளிப்பதாக ஓபிஎஸ் அறிவித்துள்ள நிலையில் அவரது இந்த குஜராத் பயணம் அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள கர்ணாவதி தமிழ் சங்கம் சார்பில் 6வது பொங்கல் திருவிழா மணிநகர் தொகுதியில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்றார். அவருடன் பி.எச். மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் பலரும் பங்கேற்றனர். குத்து விளக்கு ஏற்றி பொங்கல் விழாவை ஓபிஎஸ் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் மணிநகர் தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான தமிழர்களும் இந்த நிகழ்ச்சியில் குடும்பத்துடன் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் முதல்கட்டமாக பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாடுகள் வழிபாடு நிகழ்ச்சி, கும்மி அடித்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவின் இரு அணிகளும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளன. ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பினர் கூட்டணி கட்சிகளை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். அதேவேளையில் பாஜக போட்டியிட விரும்பினால் அக்கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக ஓபிஎஸ் அறிவித்துள்ளார். இருந்தாலும் பாஜக இன்னும் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. பாஜக தனியாக வேட்பாளரை நிறுத்துமா அல்லது ஆதரவை அளிக்குமா என்பது அரசியல் வட்டாரத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை அறிவித்து பிரச்சாரத்தையும் தொடங்கிவிட்ட நிலையில் எதிர்க்கட்சிகள் தரப்பில் இன்னும் ஒரு தெளிவான நிலை எட்டவில்லை. இத்தகைய சூழலில்தான் ஓபிஎஸ் குஜராத் சென்றுள்ளார். அங்கு பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்து இடைத்தேர்தலில் ஆதரவு கோர இருப்பதாக கூறப்படுகிறது. அகமதாபாத்தில் தமிழ் சங்கத்தின் சார்பில் நடைபெறும் பொங்கல் விழாவில் பங்கேற்க ஓபிஎஸ் சென்றதாக கூறப்பட்டாலும் பிரதான நோக்கம் பாஜக தலைவர்களை சந்திப்பதுதான் என கூறப்படுகிறது. அதிமுகவின் இரு அணிகளும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளதால் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தமாக தலைவர் ஜி கே வாசன், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோரை சந்தித்து ஆதரவு கோரினார். ஓபிஎஸ் தரப்பினர் அண்ணாமலையை சந்தித்த நிலையில் அதற்கு சற்று முன்னதாக ஜெயக்குமார் உள்ளிட்ட இபிஎஸ் அணியினர் அண்ணாமலையை சந்தித்து பேசினர். இப்படி தொடர்ச்சியாக கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களம் அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது.